மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் இரண்டாவது வாரம் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசியில ராகு சிம்மம் ராசியில சூரியன் செவ்வாய் கன்னி ராசியில சுக்கிரன் புதன் விருச்சகம் ராசியில கேது மகரம் ராசியில் சனி கும்பம் ராசியில குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் மேசம் ரிசபம் மிதுனம் ராசிகளில் சஞ்சரிக்கிறாருங்க கன்னி துலாம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமும் தேவை இந்த வாரம் கிரகங்களின் பார்வையால் அதாவது சஞ்சாரம் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் மகரம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுடைய ராசியில் சனி இரண்டாம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் புதன் லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் பயணம் செய்கின்றன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல வேகமாக செல்வதை விட நிதானமாகவே செல்ல வேண்டுங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் பயணங்கள்ல இந்த வாரம் கவனம் தேவைங்க இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்க ராசியில ஜென்ம சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லதுங்க வேடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்க இந்த வாரம் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க செய்யும் தொழில நிச்சயம் லாபமும் அதிகரிக்கும் பெண்கள் மின் சாதனங்களை கையாளும் போதும் கூர்மையான பொருட்களை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை செய்பவர்களுக்கு கவனமும் நிதானமும் அவசியங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையற்ற டென்ஷனை குறைக்க வேண்டுங்க உங்களுக்கான வேலை பழு கூடுங்க வியாழக்கிழமையில சித்தரயம் சென்று வணங்குவது உங்களுக்கு மன அமைதியை தரும் அதாவது தொழில் செய்வோருக்கு சங்கடத்திற்கு இடையில் நன்மையும் வந்து சேரும் இந்த வாரம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குங்க கோபத்தை வெளிக்காட்டாதீங்க அதே போல் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் சிறு சிறு மனக்கசப்பு தோன்றி மறையுங்க திருப்தியான வீடும் அமையாது பெண்கள் புதிய வேலைக்கு முயற்சித்தால் அது நிச்சயம் கிடைக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்று வைத்து வழிபடுவது உங்களுக்கு மேலும் சில நற்பலன்களை கொடுக்குங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உச்சம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்குங்க அதே போல் ஊதிய உயர்வும் மாற்றங்களும் கூட வந்து சேரலாம் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும் சகோதர ஒற்றுமையும் பலப்படுங்க பாக சுமூகமாக முடியும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் புது திம்பும் உற்சாகமும் கூட இருக்குங்க வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயருங்க தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் அளிக்கலாம் பக்தி பெருக்கால் ஞானத்தன்மை எய்துவீங்க சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்குங்க நண்பர்களிடம் சுமூகமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை உங்களுடைய கோபத்தை தவிர்த்து விடுங்க பயணங்களால் உங்களுக்கு இந்த வாரத்தில் செலவுகளும் அதிகரிக்குங்க அதனால் பணமுடையும் இருக்கும் பணி வேலையில் சிரத்தையும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் உண்டாகும் அரசு பதவியில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் தயவால் அனுகூலமான பலன்களை அடைவர் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவைங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சௌகரியங்கள் கூடும் சுப செய்திகளால் மனம் மகிழுங்கள் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தனலாபமும் அதிகரிக்கும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை ஏற்படும் செலவுகளை குறித்து சேமித்து வைப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அதே போல் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டியது வருங்க விவசாயிகளுக்கு அதிகம் மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்காது புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும் புது தெம்பும் உற்சாகமும் கூடுங்க அபிட்டம் நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து நற்செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க வாகன வசதிகளும் மேம்படும் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க அந்தஸ்து உயரும் சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்கலாம் உதவிகரமான புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க எழுத்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தாய்மாமனுக்கு நன்மையே ஏற்படும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் இரவு பயணங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகிறங்க பயணத்தின் போது எச்சரிக்கை என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க பல திசைகளில் இருந்தும் பணம் உங்களுக்கு வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க நிச்சயம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி நீங்கள் முன்னேற முயல்வீங்க இந்த மாதம் என்பது எந்த ஒரு செயலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வேடங்களுக்கு செல்வது யாரிடமும் பேசும் பொழுதும் சரி அனைத்து விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் தினமும் காலையில் லட்சுமியை நினைத்து அந்த நாளை தூங்குவது சிறந்த பலன்களையும் தரலாங்க எனவே எந்த ஒரு செயலையும் எச்சரிக்கையும் நிதானமும் இருந்தால் வெற்றியே கிடைக்கும் அதே போல மேலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன் என்பதையும் தெரிந்து கொள்ளலாங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுடைய ராசியில் குரு ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் எட்டில் சுக்கிரன் புதன் பத்தாம் வீட்டில் கேது விரயஸ்தானத்தில் சனி என கிரகங்கள் பயணம் செய்கின்றன களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்து புத ஆதிபத்திய யோகத்தை கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க காதல் கைகூடிவரும் வரும் திருமண சுபகாரியம் உங்களுக்கு வெற்றியை தரும் வீட்டில் இதுவரை திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சரி வரவில்லை என்றாலும் இந்த மாதத்தில் அதாவது இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கிடைக்கி வருகின்றதுங்க குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சகோதர்களால் உங்களுக்கு நன்மையே உண்டாகுங்க அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுங்க லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் புதிதாக எந்த ஒரு துல்லியம் துவங்கலாம் அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் விரைய செலவுகள் ஏற்படுங்க அதாவது விரைய சனி நடைபெறுவதால் சுபவெரிய செலவுகள் ஏற்படுங்க வரவுக்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களுடைய தைரியம் அதிகரிக்குங்க எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்வீங்க புதிய முயற்சிகளுக்கு வெற்றியே கிடைக்கும் புது வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாங்க நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதுங்க நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தெளிவான மனநிலையில இருப்பீங்க கணவன் மனைவி பிரச்சனை முடிவுக்கு வருங்க இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் தீரும் விரைய சனி காலமாக இருப்பதால் பண வருமானம் அதிகரித்து வந்தாலும் செலவும் அதிகரிக்குங்க சுபவெறிய செலவுகளாக மாற்ற வேண்டும் திடீர் மருத்துவ செலவுகள் வரும் எனவே கொஞ்சம் கவனமும் தேவைங்க மேலும் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாங்க முதலாவதாக அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த வாரம் பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் மனதில் ஒரு தெய்வ பக்தி கொடுங்க நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் உங்களுக்குள் அதிகரிக்கும் உங்களது நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறுங்க மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் பொன்பொருள் ஆபரணங்களும் ஆகியவை விதவிதமாக கிடைக்குங்க நல்ல பண்பாடுகளின் நட்பும் அன்பும் கிடைக்கும் எப்போதும் உங்கள் எதிரிகளிடமிருந்து விலகியே இருப்பது நல்லது உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்குங்க சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் வீணான வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அதே போல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புது தெளிவும் ஏற்படுங்க பணக்காரம் மனைவியும் அமைவால் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சந்திப்பால் உங்களுடைய உள்ளம் மகிழும் தொழிற்சாலையில் புதிய எந்திரங்களை நிர்மாணித்து உற்பத்தியை பெருக்கி உன்னத நிலையை அடைவீங்க தொழிற்சாலைக்கு விஜயம் செய்யும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் நவீன உணவு விடுதலில் உண்டு மகிழ்வீங்க உங்களுடைய தொழில் வழி முன்னேற்றம் அனைவரின் பாராட்டுகளையும் பெறுங்க புரட்டாத்தி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தாராளமான பண வரவு இருக்குங்க இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் இனிதே நடைபெறுங்க சமயோஜிதமாக செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களையும் முறியடிப்பீங்க நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீங்க அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட பெரும் குழப்பங்கள் தீரும் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருங்க தீய குணமுள்ள நபர்களிடமிருந்து விலகியிருப்பதே நல்லது புதிய முதலீடுகளால் உங்களுக்கு தொழிலில் ஏற்றம் காணும் இவ்வாறு கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகவும் அற்புதமான பலன்களையே கொடுக்க வருகின்றதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமையும் இவ்வாறு இந்த அடுத்த ஏழு நாட்கள் அப்படின்றதில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் என்றே குறிப்பிடப்பட்டிருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ